वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि असत् गुरु परंपराये नमः। इवो इंद अधिकरणत्तिले इदु कडैसि श्लोकम् इंद अधिकरणत्तु अंशाधिकरणत्तिले कडैसि श्लोकम् इदिलेयुम ओरु आक्षेपम् पण्णिक्कार अंद आक्षेपत्तुक्कु बदिल सोल्रार स्वामि அதாவது இந்த ஆக்ஷேபம் கூட நேத்து ஸ்லோகம் சொன்ன மாதிரி பௌனருத்யம் சொன்னதையே திரும்பி சொல்ற மாதிரி வருதே சொன்னதையே திரும்பி சொல்லலாமா அப்படின்னு கேட்டுண்டு நேத்து சொன்னது என்னன்றாங்க கர்த்ததிகரணம் ஞாதிகரணத்துல சொன்னதையே இங்க அஞ்சு சூத்திரத்தினால திருப்பி சொல்றாரு அது திருப்பி சொல்ல வேண்டாமே அப்படின்ற விஷயத்தை நேத்து ஆக்ஷேபிச்சு பதில் சொன்னார் இப்ப என்னன்னாக்க அந்த மாதிரி சொல்லல வேற ஒரு கேள்வி வருது இந்த ஜீவ விஷயமான விசாரம் எதுக்கு இங்க பண்றேன் ஜீவ விசாரமே பண்ண வேண்டாமே ஜீவன் நித்தியமா நித்தியம் இல்லையா ஜீவனுக்கு கர்த்தத்துவம் உண்டா இல்லையா ஜீவனுக்கு போக்திருத்தம் உண்டா இல்லையா அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் இங்க பண்ணணும் ஏன்னாக்க நம்மளாம் வந்து பூரோத்தர மீமாம்சைக்கு மீமாம்சான்றது ரெண்டு விதமான மீமாம்சா ஒன்னு கர்மகாண்டம் இன்னொன்னு பிரம்மகாண்டம் இந்த ரெண்டு காண்டமே ஒரே சாஸ்திரம் நம்ம சித்தாந்தம் ஏற்கனவே நம்ம அவதாரிகையில அரியவன சார் அவருடைய ஆரம்பத்திலேயே அவதாரிகையில இதெல்லாம் சாதிச்சிருக்காரு சுவாமி அதனால ஒரே சாஸ்திரம் தானே அந்த பூர்வீமாம்சையிலேயே இந்த ஜீவனானவன் நித்தியமானவன் அப்படின்னு ஸ்தாபிச்சிட்டாவா எப்படி சாதிச்சா அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து என்ன சொல்றானே இப்ப நான் யாகம் பண்றேன் யாகம் பண்ணாக்க எனக்கு சொர்க்கம் வேணும்னு நான் யாகம் பண்றேன் ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமமே தேதே அக்னிஹோத்திரம் ஜோகியா சொர்க்க காமமா இந்த மாதிரி யாகம் பண்றேன் யாகம் பண்ணினேன்னாக்க அதுக்கு எனக்கு சொர்க்கம் பலன் இப்ப பாருங்க நான் யாகம் பண்றது இந்த இடத்துல இந்த பூமியில இப்ப நான் யாகம் பண்றேன் இப்ப யாகம் பண்ணினேன்னாக்க அதோட பலன் எப்ப கிடைக்கும் இந்த சரீரத்தை நான் விட்டுட்டு ஏந்து கிளம்பி ஒரு லோகம் சொர்க்கலோகம்னு ஒரு லோகம் அந்த லோகத்துல போய் நான் சுகத்தை அனுபவிக்கணும் ஆனந்தத்தை நான் அங்க போய் அனுபவிக்கணும் அதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது இப்ப என்ன எடுத்து நான் நித்தியமா இருந்தாதான் ஆத்மாவான நான் நித்தியமா இருக்கணும் எனக்கு அழிவுன்றதே இருக்க கூடாது அப்பதான் நான் இங்க இங்கேயிருந்து அங்க போய் அனுபவிக்க முடியும் நான் அனித்யம்னு நினைச்சுக்கோங்க அப்ப நான் இங்க கர்மாவை பண்றேன் யாகம் வேணும் யாகம் பண்ணி சொர்க்கம் வேணும்னு நான் கர்மாவை பண்றேன் அப்படி பண்ணினேன்னாக்கா நான் அனித்யமா போயிட்டேன்னாக்கா நான் யாகம் பண்ணி என்ன பிரயோஜனம் நானே தான் போயிடுறேன் நானே போயிட்டேன்னாக்கா திருப்பி நான் இங்க போய் சொர்க்கத்தை அனுபவிக்கிறது அதனால என் உடம்பு வண்டிதான் போறது ஆத்மா நித்தியமானது அவளே சொல்ற தேகத்துக்கு அமீமாம்சைகள் ஒத்துண்டிருக்கா தேகத்தை காற்றிடம் இந்திரியங்களை காற்றிடம் மனசை காற்றிடம் பிராணனை காற்றிடம் புத்தியை காற்றிடம் விலட்சணமானவன் ஆத்மா அப்படின்னு அவன் ஒத்துண்டிருக்கா அதனால இது வந்து ஒரு ஆத்மானுபூதி நமக்கு வேணும் நமக்கு வேதாந்திகளுக்கு ஆனால் சொர்க்கத்தை அனுபவிக்கிறவனுக்கு இந்த ஆத்மா நித்தியம்னு தெரிஞ்சுக்கணும் பின்னாடி சொல்ல போற மூணாவது அத்தியாயத்துல சாய்க்க போற இதே விஷயத்தை விசாரிக்க போற அப்ப சுவாமி சொல்ற இந்த லோகத்துல நான் பலத்தை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க ஏதோ யாகம் பண்றேன் எனக்கு பல பண பணம் வேணும் தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றான் தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமன் முதலானவாறு குழந்தை கத்திருந்தான் அவனுக்கு எதுக்கு இந்த லோகத்துல புத்திரன் இருக்கணும் அந்த புத்திரன் இருந்தா சந்ததி வேணுமோ அதனால அந்த குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கோ தான் அவன் வந்து அதை பண்றாயா அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு போக்திருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சின்றாலே போறோம் நான் கர்த்தா நான் போக்தாவாகவும் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சின்றாலே போறோம் இது இந்த லோகத்துல பண்ற விஷயத்துக்கு ஐகமான சுகதுக்கங்களை சுக துக்கம் இருக்கு சுகாதிகள் அனுபவிக்கிறதுக்கு அதை அந்த நான் கர்த்தாவா இருந்து போக்தாவாகவும் இருக்கேன்
அது தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆனால் நான் சொர்க்கம் அனுபவிக்கணும்னு சொன்னான்னாக்கா, அப்போ அந்த சொர்க்கம் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆத்ம நித்தியத்துவ ஞானம் வேணும். வேற தே அங்க போய் இங்க சாமானிய தேகம், அங்க போனா சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேகம் போட்டு தேகம் எடுத்து போனாமோ, சொர்க்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு தேகம், ஜொலிக்கிற மாதிரி தேகம். ஏன்னா பெரிய சொர்க்கம், சுகமா இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு போற முடியோ, அதனால அதுல இருப்போம். அந்த லோகத்துல போய் நாம சொர்க்கத்தை அனுபவிப்போம், அந்த தேகத்தோட கூடி அனுபவிப்போம், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனாலேயே ஆத்ம நித்தியத்துவம் தெரிஞ்சு கொடுத்தே சங்கராச்சாரியன் சொல்றார். சாங்கர பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்றார், மூணாம் அத்தியாயம் மூணாம் பாதம் சங்கராச்சார், இந்த ஆத்ம நித்தியத்துவமானது பிரமுகே காண்டே அப்படிங்கிறார். முதல் காண்டம் கர்மகாண்டம், மூணு காண்டங்கள் கர்மகாண்டம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கர்மகாண்டம், பிரம்மகாண்டம், அதாவது தேவதா காண்டம், பிரம்மகாண்டம், மூணு காண்டம். முதல்ல கர்மா பத்தி சொல்றது, தேவதா காண்டத்துல அந்த கர்மாக்களுக்கு யாரால் தேவதை அப்படின்றத சொல்றது. கடைசியில பிரம்மகாண்டம், அந்த பிரம்மம் கர்மா தேவதை இவாளால ஆராதிக்கப்படுபவன் யார்? பரமாத்மா. அதனால பிரம்மகாண்டத்துல சொல்றாரு சங்கராச்சார் என்னன்னா, பிரமுகே காண்டே ஆத்ம நித்தியத்துவம் முதல் காண்டத்திலேயே சொல்லப்பட்ட அடிச்சு அப்படின்னு அவர் சொல்றார் சங்கராச்சாரியர். அதனால நமக்கு அது உண்டாச்சு. நம்மளா ஐக்கிய சாஸ்திரவாதிகள், பூர்வமீமாம்சையும் உத்தர மூணு மீமாம்சையும் நம்ம ஒரே சாஸ்திரம், ஒரே சாஸ்திரம் நமக்கு. அதனால அதுலயே தெரிஞ்சு கொடுத்தே நவாய் கர்மகாண்டம், இந்த கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்மவாதத்தினாலேயே ஆத்மா நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ அவ சூத்திரகாரர் ஜெய்மினி ஒன்றும் சொல்லல, ஆனால் இதை வந்து அர்த்தாபத்தினால தெரிஞ்சுக்கணும். சபரசுவாமி ஆத்ம நித்தியத்துவத்தை ஒத்துட்டார், குமாரசுவாமி ஒத்துட்டார், ஆனால் சாஸ்திர தீபிகாக்காரர் பார்த்ததாக மிஸ்ரன்றவர் அவர் என்ன பண்றாருன்னா மோட்சவாதமே பண்றார். மோட்சவாதத்தையே பண்ணி மோட்சத்துல எப்படி இருக்கும், எப்படி ஸ்திதினால விசாரம் பண்ணிருக்க சாஸ்திர தேவிகையில. அதனால ஆத்ம நித்தியத்துவன்றது பூர்வகாண்டம் கர்மகாண்டத்திலேயே ஸ்பஷ்டமா சொல்லப்பட்ட எடுத்து. அதனால இந்த பிரம்மகாண்டத்துல இப்ப சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன, அது சொல்லவே வேண்டாமே. ஏன்னா தெரியாத விஷயத்தை வேணா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கலாம், தெரிஞ்ச விஷயத்தை எதுக்கு இவர் சொல்ற? தெரிஞ்ச விஷயத்தையே ஏற்கனவே சொன்ன விஷயத்தை போய் இங்க சொல்லவே வேண்டாமே. அதனால ஜீவ நிரூபணம் வந்து இங்க வேண்டவே வேண்டாமே. இல்ல வந்து பிரம்ம வந்து வேதாந்தத்தில் தானே சொல்லப்படுறது, அந்த வேதாந்த ஞானத்தை எடுத்துட்டாதான் ஜீவாத்மாவுக்கு வேதாந்த ஞானம் வந்தாதான் முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். வேதாந்த ஞானம் அதாவது பிரம்மந்தான் இந்த லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு அப்படிலாம், அந்த பிரம்மத்துவ ஞானம் அது வந்தாக்கா அது வேணும்னா ஜீவாத்ம ஞானம் வேணும் இல்லையோ, அதுக்கு உதவி விசாரணை பண்றது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் இல்ல, அதுக்கு அதுவும் கூடாதான். ஏன்னா நஜாயதே மரியதை எல்லாம் உபநிடதிலேயே சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி முக்கியத்துவம் அதுக்குலாம் சொல்லவே வேண்டாம். சொதாக தெரிஞ்சு விடுங்க, ஏன்னா கர்மா இது பிரம்மம் அவ்வளவுதான், இதனாலேயே தெரிஞ்சு விடுங்க. தனியான கர்மாவை சொன்ன கர்மாவை சொன்னதுக்கே ஆத்ம நித்தியத்துவம்னு சொல்ற மொழியோ, கர்ம படத்தை அனுபவிக்கிறதுக்கே ஆத்ம நித்தியத்துவம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுமே, அப்படி இருக்கச்சே இது பிரம்ம படமாச்சு, எப்பேற்பட்ட ஆனந்தம். அதுக்கு ஜீவனத்து ஆத்ம நித்தியத்துவன்றது கைவிதிகிறதுக்குதான், சொதாக சித்தி சொல்றதே. அதுபோலும் தனியா விசாரணை பண்ண வேண்டுமா? விசாரணை இங்க பண்ண வேண்டாம், அது வேண்டியதே இல்லை. தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு விசாரிக்கணும்? இங்க என்ன பூர்வபக்ஷம் என்ன அழகா எடுத்து காமிக்கிறா பாருங்க, பூர்வபக்ஷம் என்ன அற்புதமான எடுத்து காமிக்கிறார்,
ஏன்னா ஏற்கனவே சொல்லியாயிடுச்சு, கர்மா கர்மா பண்ணணும், கர்மா பண்ணாக்கா சொர்க்காதிகளை அனுபவிக்கணும், ஆமஸ்மிகபலம். அந்த ஆமஸ்மிக பலத்தை அனுபவிக்கணும்னாக்கா ஆத்மா நிச்சயமா இருந்தா தான் அனுபவிக்க முடியும். அந்த ஆத்மா நிச்சயம் இல்லைன்னா அங்க போய் அனுபவிக்க முடியாது. அதனால ஆத்ம நிச்சயத்துவம் சுதசித்தம் பூர்வகாண்டத்திலேயே சித்தம் எடுத்தது. சித்தமான விஷயத்தை போய் இங்க வந்து திரும்ப எதுக்கு இங்க விசாரிக்கணும்? நேற்று சொன்ன பாருங்க, கிரந்த கௌரவம் வரக்கூடாது. வந்து இந்த பாதத்துல முதல் அதிகரணம் வயது அதிகரணம், ஆகாசத்துக்கும் வாயுக்கும் உற்பத்தி உண்டுன்னு சொன்னார். இரண்டாவது அதிகரணம் தேஜோ அதிகரணம், அந்த தேஜோ அதிகரணத்துல அனைத்து பூதங்களுக்கும் உற்பத்தி உண்டுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மூணாவது அதிகரணம் ஆத்ம நிச்சயத்துவம், நாலாவது ஞானாதிகரணம், அஞ்சாவது இந்த அதிகரணம் கர்த்த அதிகரணம், ஏழாவது பராய ஆறாவது பராயத்த அதிகரணம், மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது அம்சாதிகரணம். நீ ஞாத்திருத்தம் கூட அங்கேயே சொல்லியா எடுத்து, ஞானம் இல்லாம இவனால கர்மாவை பண்ண முடியுமா? வேதாத்தியனம் பண்றான், மீமாம்சை விசாரிக்கிறான், அப்ப கர்மாக்களை தெரிஞ்சுக்கிறான். இவன் தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஞானம் வேணுமே, அதனால ஞாத்திருத்தம் சித்திச்சுருத்தே. ஆத்ம நித்தியத்துவம் அங்கேயே சித்திச்சுருத்து, ஞாத்திருத்தமும் அங்கேயே சித்திச்சுருத்து. இதே எதோ சொர்க்காமகா அப்படின்னு சொன்னா யாகத்தை பண்ணுன்னு அர்த்தம். அப்ப கர்த்தத்துவம் சித்திச்சு கொடுத்து, கர்த்தத்துவம் சித்திச்சுன்னா போக்திருத்துவம் சொதாக சித்திச்சு கொடுத்தே. அதனால இதெல்லாம் எது சொல்லணும்? இது இங்க விசாரணை வேண்டாமே, தீவிர விஷயக்கு விசாரணை இங்க தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்தை என்னத்துக்கு விசாரணை? இதெல்லாம் புனர்வச்சி தானே சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதுனால இருக்குது. அது எதுக்கு இங்க சொல்லணும்? அதனால இன்னொன்னு ஒண்ணு, இது ஒரு கிரமம் வந்து ஒரு கிரமம் இருக்கு. என்ன கிரமம்? பொதுவாக ஒரு அஜ்ஞானம் வருது நமக்கு. ஒரு அஜ்ஞானம் வந்ததுன்னா அந்த அஜ்ஞானத்தை நாம் என்ன பண்றோம்? அஜ்ஞானம்னா என்ன அர்த்தம்? நித்யாஜானம், பொய்யான ஞானம். என்னது பொய்யான? அத்வைதிகள் சொல்றது இல்லை, நாம சொல்றது. அது என்னது? இது தேகமே ஆத்மா, தேகமே ஆத்மா. நமக்கு ஒரு அஜ்ஞானம் வருது. இப்பயும் நமக்கு இருக்கே, நான் பண்ணினேன் நான் பண்ணினேன்றோம். நம்மளா பண்ணினோம்? நம்ம உடம்பு தான் கர்மாதீனமா பண்றது. கீதையில திருமாவை சொல்ற அஞ்சா அத்தியாயத்துல ஆறா அத்தியாயத்துலதான் கர்மாவனால உடம்பு பண்றது. அதுக்கு கேவலம் இவன் அதிர்ஷ்டா தவா இருக்கான், அவ்வளவுதான், இவன் பண்றதே கிடையாது. அதனால தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லாம். அந்த தேகாத்ம பிரம்ம்தான் இது அஜ்ஞான நித்யாஜானமா இருக்குது. அதனால இன்னொன்னு ஒண்ணு வருது, அதனால கர்மா புனிதாபரூப கர்மா. அதுக்கப்புறம் கர்மா அவனுடைய வாசனா. ரொம்ப நேரத்தையும் சொன்ன பாருங்க, வாசனான்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, போறது சம்ஸ்காரம். அந்த கர்மாவனால ஒரு வாசனை வருது. அந்த வாசனை என்னது? பசி தெரியறது, குழந்தை அழகிறது, குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணி விட்டாக்க அது சந்தோஷமா திருப்தி ஆகிடுறது, அழகிய நடிச்சுடுறது, இதுவாகிடுறது. ஒரு குழந்தை அழுதுட்டே இருக்குது, என் பேரனை என் பொண்ணு செல்போன்ல வந்து அதுக்காரு காமிச்சுட்டு இருக்கா. நாலரை மாசம் முன்னாடி போன் எடுத்து காமிச்சுட்டு இருக்கா. அந்த போன்ல வீடியோ கால்ல பார்த்து பேசிட்டே இருக்கு. கை தவறி அந்த போன் குழந்தையோட கையில பட்டுச்சு, அப்படியே ஊந்துச்சு, ஊந்து கை வலிச்சிருக்கு. உடனே என் குழந்தை என்ன பண்ணா, என் பொண்ணு தன் பிள்ளை எடுத்துட்டு சொடி பண்ணிச்சிட்டோம். எவ்வளவு அழுது குழந்தை, குழந்தைய பால் கொடுக்கிற பாருங்க, வாயில வச்சோம்னா அழுகி நிறுத்திட்டு குழந்தை. அது ஏன் அழுகி நிறுத்திட்டு? உடனே சாப்பிட மாட்டேங்கிட்டு இன்னும் அழ வேண்டியதானே. ஆனா அதுக்கு ஒரு சந்தோஷம் வருது. இந்த மாதிரி நம்ம சமயத்தை சாப்பிட்டோம்னாக்க நமக்கு வழி போயிடுது, அழுக போயிடுது. இதான் வாசனைன்றது. அதனால முதல்ல தேகாத்ம பிரம்மமாகிற ஒரு அஜ்ஞானம் வருது. அதனாலதான் நிறைய கர்மாக்களை பண்றோம், புண்ணியவாதரோட கர்மாக்கள். அந்த கர்மா முடிஞ்சதுனாக்க உடனே அதனுடைய வாசனை, அந்த கர்மாவனுடைய வாசனை வந்துடுது. அந்த வாசனை வந்தது என்ன? ருச்சி பிறக்கிறது, ருச்சி பிறக்கிறது, ருச்சி. இதுதான் சுவாரஸ்யமான பதம். இது வந்து நம்ம பெரியவாள் என்ன அழகாக எழுதியிருக்கா பாருங்க. இவ ஒருத்தருக்கா
வசதிச்சாரன்னு சொல்லியிருந்தார். நாவல் பார்க்கணும். அதாவது ஒருத்தன் குருகுலத்துக்கு வந்தான், குருகுலத்துக்கு வந்தவன் வாசிக்க ஆரம்பிச்சான், பிரபுச்சார் வாசிக்க வந்தான், அவன் புத்தியெல்லாம் படிப்பிலேயே போறது சிந்தனை. அந்த சமயத்துல சாப்பிடணும், முதல் நாள் சாப்பிடத்த குருபத்னி என்ன பண்ண தலை பண்ணி போட்டார், மறந்து போய் நல்லெண்ணையோ கல்லெண்ணையோ குத்துறதுக்கு பதிலா வழக்கெண்ணையோ தலையை படித்தாவும் அதை போட்டுட்டார். இவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, நல்லா சாப்பிட்டோம், இப்படியே சாப்பிட்டுட்டோம், அவன் அன்னைக்கு சாப்பிட்டான், குருபத்னி சாப்பிடுச்சுதான் அவனுக்கு தெரிஞ்சது, ஐயோ இந்த புல்லாண்ட அனுப்பியே சாப்பிட்டானே, ஒருவேளை இவனுக்குதான் பிடிக்கும் போடலன்னு சொல்லிட்டு நிச்சயப்படி வழக்கின சாதனை போட்டு இருக்கான், நிச்சயப்படியும் சாப்பிட்டு இருக்கான். 8 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்ச உடனே குரு என்ன பண்ணார், கல்யாணத்துக்கு போதும் ஸ்நாதக வர்த்தத்தை பண்ணி சமாவர்த்தனம் பண்ணி ஒரு நாள் ஆகி கூட சாப்பிட்டு கல்யாணம் பண்ணி க்ஷேமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்துல சாணம் போடுறா குருபத்னி, பழஞ்சே அதே வழக்கின சாதம் வாயில வச்சான், தூ வந்து துப்பிட்டான், என்னடா அப்படின்னு கேக்குறா, என்னமா இது வழக்கின வரை கசக்கிறது, வழக்கினு பட சாப்பிடவே பிடிக்கலையே. அப்போ இவ கேக்குறா, இத்தனை நாளா இதே தானே நான் சாதம் போட்டுருந்தேன், இன்னைக்கு உண்டி உனக்கு என்ன இது வழக்கினன்னு தெரியுது அப்படியான்னா அப்படின்னு கேட்கிறான். என்ன அர்த்தம், இவனுக்கு வந்து படிப்புலையே இப்படி இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரின்னாக்கா அதுதான் கதை, கதையினுடைய சாராம்சம் அதான், அதை ருச்சி தெரிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ருச்சி தெரியக்கூடாது பிரம்மச்சாரியா இருக்கு, ருச்சி தெரிஞ்சுடுச்சுன்னாக்கா அந்த ருச்சியை விட்டு வெளில வந்து கஷ்டம். சின்ன வயசுல எப்படி நாங்க பிரச்சனோம், ஆத்துல கரண்டே லைட்டே கிடையாது, கரண்ட் சம்பந்தமே கிடையாது, ஏதோ காடா வளர்ச்சி காடா வளர்ச்சிதான் பிரச்சனோம், ஃபேன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, பாடசாலையும் அப்படிதான் நாங்க படிக்கிறது. இப்ப பாடசாலைக்குன்னா ஏசி வரல, ஃபேன் எல்லாத்துக்கும் ஃபேன் போட்டுட்டான், நாங்க வாசிக்கிட்டே ஃபேன்றதே கிடையாது பாடசாலை, வெயிலோ காத்தோ குளிரோ எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றும் கிடையாது, அப்படி வளர்ந்துட்டோம். அதே மாதிரி தலையாணிலாம் கிடையாது, பெருமைப்படுத்தோம், ஒரு உத்த ஆத்துல எதுவோ படுத்தணும், ஒன்றும் கிடையாது, நமக்கு எப்படி க்ஷேமமா இருந்துட்டோம். பட் இப்ப என்ன ஆச்சு, உத்தியோகம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, தலான் என்ன மெத்த என்ன அப்படின்னு எனக்கு மெத்தையும் நீங்க வாங்கி சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நான் தரையதெல்லாம் படுத்துக்கிறேன், ஆனால் ஃபேன் வேணும் ஏசி வேணும் இந்த ருச்சி கண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ருச்சியை வச்சு நம்மளால மீண்டு வர முடியல, எவ்வளவு அது கஷ்டம், அது ருசியை கண்டுட்டாக்கா குழந்தைகளும் அப்படிதான், குழந்தைகளும் அப்படிதான், ருசியை கண்டுடுச்சோம்னாக்கா ஆரம்பத்திலிருந்தே ஜாக்கிரதையா வளர்க்கணும், எதை போட்டாலும் சாப்பிடணும் அந்த மாதிரி வளர்க்கணும். என் பொண்களை நான் அப்படி வளர்க்கல, இன்னி வரைந்து என் பொண்கள் பிடிச்சதுதான் சாப்பிடும், பிடிக்காதது சாப்பிடாது, எனக்கு பிடிக்காதான் பிடிக்காதுதான் அப்படின்னு, ஆனா எங்களெல்லாம் எங்க தான் எங்க தோப்பினாலும் அப்படி வளர்க்கல, எத்த போட்டாலும் சாப்பிடணும், பாவக்காய் வந்து சாப்பிட மாட்டான் அப்போ, இப்போ அதையும் சாப்பிடணும். அதனால எதுக்கு சொல்லுறோம், இந்த மாதிரி ஒரு ருச்சி, அதனால வாசனையினால ருச்சி வரும், அந்த ருச்சி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிரகிருதி சம்பந்தம் அருகே வந்துடும். இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நம்ம எல்லாம் ரவுண்ட் அடிச்சு ஒரு சக்கரத்தில் மாட்டின் விடுவோம், ஒரு சக்கரத்தில் மாட்டின் விடுவோம், அஜ்ஞானம் தேகாத்மபிரமமாகிற ஒரு அஜ்ஞானம், அதனால கர்மா, அதனால வாசனை, அதனால ருச்சி, அதனால பிரகிருதி, அதனால திருப்பி பிறப்பு, திருப்பி தேகாத்மபிரமம், இப்படியே ஒரு சுத்தி 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 வருது. காத்து அடிச்சதுன்னாக்கா நட்சத்திரங்கள்லாம் எப்படி ரவுண்ட் அடிக்கும், அந்த மாதிரியாம் சுவாமி சொல்ற, எனக்கு தெரியல, காத்து அடிச்சதுன்னாக்கா நட்சத்திரங்கள்லாம் அப்படியே சுத்தி சுத்தி அடிக்குமா, அந்த மாதிரி நாம் எல்லாம் ஏ திருமா சொல்ற, யந்திராரூடானி மாயா அப்படிங்க, ஒரு யந்திரத்தில் மாட்டினு எப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரி இவையெல்லாம் பிரமிக்கிறது, பிரமிக்கிறது சுத்தருது, சுத்தின்றே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. அந்த சமயத்தில் நமக்கு என்னவா இருக்கணும், ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுண்டா போதும், ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுண்டாக்கா நமக்கு வந்து மோட்சம் வந்துடும், சம்சாரம் போயிடும்,
இது ஏற்கனவே அங்க சொல்லி எடுத்து திரும்பி எடுத்து சொல்லணும் அப்படினா கேள்வி வரும் அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லணும் அந்த கேள்விக்கு சமாதானமாதான் இப்ப சுவாமி சாய்க்கிறார் இது வந்து ஒரு சக்கரகமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு சக்கர மாதிரியே இருக்கு அதான் ரொட்டீன் லைஃப்ன்ற பாருங்க ரொட்டீன் லைஃப்ன்றது என்னது தூங்குறோம் எழுந்துக்கிறோம் சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம் பணம் சம்பாதிக்கிறோம் திருப்பி தூங்குறோம் திருப்பி இது நம்ம சொல்றது இங்க சுவாமி சாய்க்கிற சக்கரம்ன்றது ரொட்டீன் லைஃப்ன்றது இது இல்லை இங்க என்ன சொல்ற அப்படின்னாக்கா இப்ப சொன்னமே பிறப்பு பிறந்தா தேகாத்ம பிரமம் அதனால கர்மா அதனால வாசனை அதனால ருச்சி அதனால பிரகிரு சம்பந்தம் இப்படியே ஒரு அடிக்கிறது இந்த சக்கரமாய் ஒரு ஜீவனம் அதுல காத்து ஒரு சூறாவளி காத்து அந்த சூறாவளி காத்துல எப்படி நட்சத்திரங்கள்லாம் ஆடுவோம் அந்த மாதிரி இந்த ஜந்துவா இருக்கும் நாம எல்லாரும் நித்தியபடி நித்தியபடி நம்ம ஜீவனை எப்படி போறது பாருங்க கோபம் தாபம் சந்தோஷம் துக்கம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் மாறிண்டே இருக்கு நமக்கு இப்படி மாறிண்டே இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியறது என்ன எரிச்சலான லைஃப் எப்பப்பாரு எரிச்சலா இருக்கு இதை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லையான்னு ஆனால் அதுலேருந்து எப்படி மீள்றது அதுலேருந்து எப்படி மீள்றது சுவாமி ஐயாவார் சுவாமி எங்க இருக்க சுவாமி எல்லாம் பார்த்திருக்கேன் இந்த மகான்கள்லாம் அவ எப்படி ஜெயிச்சான்னு தெரியல எப்படி ஜெயிச்சான்னு தெரியல ஏன்னா எங்களுக்கு கலட்சேபம் ஆகும் அந்த சமயத்துல சுவாமி நம்மளுடைய மூலியம் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்றது ஃபேன் ஆஃப் பண்ணுறது ஏகா அது மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கலட்சேபம் தொண்ணூத்தோரு தொண்ணூறு திருநட்சத்திரத்துல அந்த காலம் அப்படியே பத்மாசனம் போட்டுட்ட மாதிரி எழுதப்படுற சுவாமி எங்களுக்கு சிக்ஷை பண்ற சுவாமி இப்படி உட்கார் அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துட்டாக்கா காலம் மாத்த மாட்டேன் திருவடி அப்படியே சத்தாங்கோல் போட்டு சத்மாசனம் போட்ட அவரு திருவடியை அரசுன்னு எழுதப்பார் சுவாமி எப்படி முடிஞ்சது வாழல நமக்கும் முட்டி வைக்கிறது கால் வடிக்கிறது சோம்பது அப்படி வருது இப்படி வருதுன்றோம் கம்பீரமா இல்லையா இருக்கும் சுவாமி ஒரு யோக வெட்டியை போட்டுண்டு அப்படியே அற்புதமா இருப்பார் சுவாமி அப்படி காம்பீரியம்னா அந்த மாதிரி ஒரு கிரகஸ்தா இல்லை அப்படி இந்திரினி கிரகம் ஃபேன் ஓடாது அது ஃபேன்லாம் சொல்ல தெரியாது காத்த நினைச்சிடும் அப்படின்னு சுவாமி காத்து நினைச்சுன்னு ஏன்னா எங்களுக்கு தானே கூடாது அவர் ஒரு ஓட்ட விசிறி ஒண்ணு இருக்கும் அது தேவையான விசிறிப்பார் இல்லாம அதையும் வச்சுருவார் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் காலட்சேபம் அற்புதமா நடக்கும் தேவநாதத்தான் காலட்சேபம் பண்ணிச்ச அஞ்சு மணி நேரம் நடக்குமா அந்த அஞ்சு மணி நேரம்ன்றது இவாள் வயசானவா எண்பத்தேழு எண்பத்தாறு திருநட்சத்திரம் இவாளுக்கு இயற்கை உபாதைகள்லாம் வரும் ஆனால் அது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார் சுவாமி இதான் இந்திரிய நிகிரகம்ன்றது அது நம்மளால முடியறது இல்லையே இந்த ஜீவனத்துல நம்மளால மீண்டு வர முடியல அதெல்லாம் சுவாமிகள்னா பண்ணினாவா அதனால அவள்லாம் எங்கேயோ இருக்கா நாம எங்கேயோ கீழே இருக்கும் நாமும் நான் என் அறியனையும் உங்களையும் எல்லாரையும் சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய ஜீவனம் அது மாதிரி ஆக்கிவிடும் அவள்னா ஆனந்தமா கழிச்சா சொன்ன பாருங்க நீதா சுகம் வாசராக அது நம்ம ஆச்சாரியாள்னா சுகமா காலத்தை கிடைக்கினா ஒவ்வொரு தினமும் ஆனந்தமா போச்சு அவாழ்ந்தும் இந்த ரொட்டீன் ஒரு சக்கரம் தான் லைஃப் காலத்தால் மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கு எழுந்துண்டு சீர்த்தா வாழிண்டு வேத சொந்த சொல்லி கொடுத்து அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு உபயோகஸ்தானம் அன்னைக்கு அன்றைக்கும் சொன்ன பார்க்கும் ஏழு மணிக்கு காலக்ஷேபம் ஆரம்பிச்சு ஒரு மணி வரையும் பன்னெண்டு மணி வரையும் காலக்ஷேபம் மத்தியானிக ஸ்நானம் ஆராதனம் அசையிறது விசிராந்தியே கிடையாது ஓய்வே எடுத்துக்க மாட்டார் மத்தியானம் சாமானிய சாஸ்திரம் வசிக்க வந்துடுவார் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு கொஞ்சம் தன்னுடைய நடத்தை போய் எட்டி பார்த்துட்டு வருவார் அதன் பிறகு சந்தியா வந்துடும் பெருமாள் சேவிக்கிறது ஆத்துவாசனம் உட்கார்ந்துட்டு வருவார் ராத்திரி எட்டு மணி அதனுடைய ஆயிடுச்சுனாக்க ராத்திரி அமையாகும் சந்திரையா ஆராதனை ஆகும் ராத்திரி அதன் பிறகு நிற்கிறார் இன்னும் அற்புதமான ஒரு ஜீவனம் அந்த ரொட்டீன்ல தான் நமக்கு ஆசையாச்சு நித்தியப்படி இதுல உழண்டு அங்க போனா கஷ்டம் இங்க போனா கஷ்டம் தான் நாம இருப்போம் அதனால இதான் சுவாமி சொல்றது இந்த மாதிரி இருக்கான் அவன்
அந்த ஜந்துவா மாதிரி ஜந்து ஆயிடும். ஜந்து ஜந்து தான் இதெல்லாம் பண்ணும். ஒரு மிருகம் ஜந்துனாக்கா ஜீவன கூட ஜந்துன்னு தான் பேரு. ஆனால் அந்த மிருகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள் தான் நம்மளும் பண்ற காரியம். அதாவது ஆகார நித்ரா பயம் ஐசுனானி சமானமே சத்து வந்து நரம் சமானமே பசுபெரு நரானாம் கால்நடைகள்லாம் இருக்கு, அவைகளுக்கும் நமக்கும் ஆகாரம் நித்ரா மைதனம் அவ கிரகிணியோட சேர்றது. அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் சமம் தான், மிருகங்களுக்கும் நமக்கும் சமமா தான் இருக்கு. ஆனா நமக்கு வந்து என்ன விவேக ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அந்த விவேக ஞானம் தான் நமக்கு பிரதானமானது, முக்கியமானது நமக்கு விவேக ஞானம். அதுதான் பசுக்கள் பசுன்னு பசுமாடு இல்லை மிருகங்கள் அர்த்தம் கால்நடைகள். அதெல்லாம் காட்டு நமக்கு வித்தியாசம் அதான் லட்சணம் வைலட்சணம் அந்த மாதிரி இருக்கணும். அதனால ஜந்துவா இருக்கும் நிச்சயப்படி இதே மாதிரி சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது இப்படியே காரியம் பண்ணிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரத்யக் தத்துவம் ஞானம் வந்துருச்சுன்னு கும்பிடும், ஆத்ம தத்துவ ஞானம் பிரம்ம தத்துவ ஞானம் வந்துருச்சுனாக்க சுய யாதார்த்தியம் தன்னை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சுவாமி பெருமாள் கீதை உபதேசம் பண்ண முதல் அத்தியாயமானது முதல் ஆறு அத்தியாயங்கள் கர்மயோகம் ஞான யோகம் இத ரெண்டுத்தையும் அங்க சொல்லிட்டு, அது காரணம் என்ன கர்மாவை பண்ணச்ச ஒரு கிரமமா சின்ன வயசுலேருந்து இதோ நம்ம கர்மா பண்ணிட்டே தான் இருக்கும் பிறந்ததுலேருந்து, அதனால அதுல நமக்கு அபியாசம் இருக்கும். அந்த அபியாசத்தை வழக்கப்படுத்தி வழக்கப்படுத்தி பலத்தை எதிர்பார்க்காத இந்திரியங்கள்லாம் நிகழ்த்தி கர்மாவை அனுஷ்டிச்சு அதனால ஆத்ம ஞானம் வரணும், ஆத்ம யதார்த்த ஞானம் வரணும், அதுதான் ஞான யோகம்ன்றது. இந்த ரெண்டுத்தையும் கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சேர்த்து முதல் ஆறு அத்தியாயத்துல பெருமான் உபதேசிக்கிற அர்ஜுனனுக்கு அதான் நமக்கு அந்த ஆத்ம ஞானம் வந்தாதான் என்ன நான் தெரிஞ்சிருந்தாதானே என் சுரூபம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாதானே அப்புறம் நான் பெருமான் சுரூபம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஆத்ம யதார்த்தம் வேணும். அந்த ஆத்ம யதார்த்த ஞானம் வந்ததுன்னாதான் இந்த சம்சாரத்தை பரிகரிக்கணும், அதுக்கு இந்த ஆத்ம யதார்த்த ஞானம் அவசியம் தேவை. மீமாம்சகம் சொல்றது ஒண்ணுதான், மீமாம்சகம் அங்க மீமாம்சகம் சொன்னது என்னது வெறும் கர்த்தத்வம் போக்திருத்தம் தான் போறோம், உனக்கு ஆத்மா நித்தியம் அவன் கர்த்தா அவன் சொர்க்கத்துல போய் பலத்தை அனுபவிப்பான் அது பரிகணம் தான் அங்க சொல்லிட்டு போறாதான். ஆனால் ஒரு மோட்சத்தை செய், அந்த மோட்சத்தை செய்யற நாம எப்படி அனுபவிப்போம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது பராயத்தமா இல்லை இப்ப சொன்ன மொழியோ பரா கர்த்தத்துவம் பராயத்தம், இந்த கர்த்தான்றது பராதீனமா தான் பண்ணுவான் இவன், அதே மாதிரியாக அம்சமா இருக்கான் இவன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு எங்கேயும் தெரிஞ்சுப்போம், அதை இந்த வேதாந்த சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி வேதாந்த சாஸ்திரத்தினாலதான் இந்த ஞானமே நமக்கு வரும், அதனால இந்த பிரத்யக் தத்துவம் தெரிஞ்சுக்கணும். இது மீமாம்சா சாஸ்திரத்துல வராது, அவ கர்ம தத்துவத்தை தான் அழகா விசாரிச்சிருக்கா, பிரம்ம தத்துவத்தை அவ விசாரிக்கவே இல்லை. அத மாதிரி ஆத்மாவனுடைய சுரூபத்தை ரொம்ப கூடமா போகலாதா, கேவலம் இந்த தேகத்தை காட்டிலும் லட்சணமானவன் அங்க போய் சொர்க்காதிகள் அனுபவிக்கிச்ச அங்க போய் இவன் அனுபவிப்பான் வேற தேகத்தை இருந்தது, அது வரையும் அவன் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அது நித்தியமா இருக்குது. அப்ப ஜீவன் நித்தியம் தானே, நித்தியமா இருந்தா அவ ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வருமே. அப்ப அவன் காரியமான அவன் எப்படிப்பட்ட காரியத்துவம் சுபாவ அனிதாபாவம், ஆகாசாதிகளுக்குலாம் அச்சேதனங்களுக்கு சுரூப அனிதாபாவம், அதே ஜீவனுக்கு சுபாவ நிதாபாவம். அப்படின்னு சிருஷ்டி என்ன அப்படின்னு உடம்பெல்லாம் சேர்த்து விடுறது தான் ஆத்ம நித்தியமா இருக்கு. உடம்பு இந்திரியம் பிராணன் இவைகளை சேர்த்து விடணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஏற்கனவே சேர்த்துக்கோம். இதெல்லாம் இங்கதான் சேரம் பண்ணப்படுது, இதெல்லாம் நமக்கு தெரியாதே, அவைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. இது வந்து
பூர்வீமாம்சையில இதெல்லாம் எதுவுமே சொல்லப்படல. அதனால ஆத்மயாதாத்ம ஞானம் வேணும். அது வந்தாதான் சம்சாரத்தை பரிகரிக்கிறது, நிராகரிக்கிறதுக்கோசரம் சௌகரியமாக இருக்கும்ன்றது எல்லா சாஸ்திர ஞானம் ஒத்துருக்கா. அதன் பேர்ல சுத்த ஆத்ம ஞானம் வரணும். அது வந்ததுன்னு அதன் பிறகு பரமாத்மா உபாசன விஷயங்கள்ல ஞானம் வேணும். இதெல்லாம் கீதையில சொன்னது. ஏழாவது அத்தியாயத்திலிருந்து எம்பெருமான் தன்னை பத்தி சொல்லி, தன்னுடைய உபாசன பத்தி எல்லாம் சொல்லி, அதுல வேதங்கள் எல்லாம் பத்தி சொன்னது பெருமான். அதனால அந்த கிரமத்தெல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அதுதான் இது. இது என்ன ஆத்ம யாதாத்ம ஞானத்தை வச்சிருந்து, அதன் பிறகு பரமாத்ம யாதாத்ம ஞானத்தை தெரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் பரமாத்மா உபாசன சுரூபங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டிக்கணும். அப்படி உபாசனத்தை அனுஷ்டிக்கணும். அதுல அந்த பரமாத்மா உபாசனத்துக்கு எது அங்கம், என்னென்ன அங்கம், அதெல்லாம் சொல்ல போறேன். சம்மத மாதிரி சாதனை சொல்றது. இந்த கர்மாக்கள்லாம் அங்கமா இருக்கும், யாகங்கள்லாம் அங்கமா இருக்கும், நித்திய கர்ம அனுஷ்டானம் நம்ம பண்றவை வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள்லாம் அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்லாம் அங்க சொல்ல போறேன். அதனால இவர்கள் அத்தனையும் நமக்கு எப்படி தெரியும், இந்த வேதாந்த ஞானத்தினால்தான் தெரியும். அதனால மூணாவது அத்தியாயத்துல எத்தனையோ விசாரிக்க போறேன். அது மட்டும் இல்லாம இவருடைய சொப்ன சுரூபத்துல எப்படி இருக்கு, சொப்னம் காலச்ச சொப்னாவஸ்தையிலும் எப்படி இருப்பான், ஜாகரண அவஸ்தையில எப்படி இருப்பான், மூர்ச்சாவஸ்தையில எப்படி இருப்பான், இதெல்லாம் விசாரிக்க போறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி நிறைய வரக்கும் வருது. இதெல்லாம் ஏன் வரணும் அப்படின்னாக்கா, ஒரு மோட்ச திசைக்கும் நாம இப்ப இருக்கிற திசைகள் அங்க போனா நம்ம தூங்கவே மாட்டோமே. மோட்ச திசையில தூங்குறதுன்றது என்னது, உடம்புடைய அசதி தானே. ஒரு இந்திரியங்கள் உடம்பு இவைகளுக்கெல்லாம் ஒரு அசதி வருது, அசக்தி அசதி. அதை நம்மளை போக்குறிச்சுண்டு கொஞ்சம் விசிராந்தி பண்ணிக்கிறோம், ஓய்வெடுத்துக்கிறோம். அதுக்கோசரம் தான் இந்திரியங்கள்லாம் இப்ப என்ன பண்றது, கண்ணு வேலை செய்யல, காது வேலை செய்யல, இந்திரியங்கள்லாம் வேலையே செய்யல. இன்னும் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் இருக்க தொட்டா கூட எழுந்திருக்க மாட்டோம். கத்தினா காதல விழாது, எதுவுமே தெரியாது. அதனால ஓய்வெடுக்கிறது அது இங்க. ஆனால் அங்க போனா அதெல்லாம் இல்லையே, ரெண்டுத்துக்கும் பேதம் தெரியணுமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தில் தான் ஞானம் வரும். அங்க அங்க போனா வெறும் பூர்வீமாம்சையில இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர்கள் தேவையும் இல்லை, தேவையில்லாதவர்களை அவர்கள் சொல்லவே இல்லை. அதனால இந்த மாதிரி அங்கங்கள்லாம் சொல்ல போறேன். அதனால இந்த ஆத்மஸ்வரூபம் நித்தியமானதுன்றது மீமாம்சா சாஸ்திரத்துல, அதாவது இது மீமாம்சான்னு பேர் இருக்கு. இந்த கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சா, மூணுமே மீமாம்சா சாஸ்திரம் தான். சம்மிதமேதாரியகம் சோழதி ஜெய்மினியேன சோழதே சோழதரட்சணையான சாஸ்திரீக சித்திகள்லாம் பாஷ்யத்துல சாச்சிருக்க. இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்திருக்குது. 20 அத்தியாயங்கள், 12 அத்தியாயம் ஜெய்மினி சொன்னது, மீதி 4 காசகிருஷ்ணன் சொன்னது, சில பேர் ஜெய்மினி சொன்னதுன்னு சொல்ற. அது சங்கர்ஷ காண்டம், தேவதா காண்டம், யாசர் சொன்னது 4 காண்டம், எல்லாம் சேர்ந்து 20 அத்தியாயங்கள். 4 அத்தியாயம், 12, 4, 4, 20 அத்தியாயங்களும் மீமாம்சான் பேர். எல்லாருமே சங்கராச்சாரியும் சரி சாரீரக மீமாம்சா பாஷ்யம் அப்படின்னு அவளும் போடுறா, நம்மளும் சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் சாரீரகம் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே அதெல்லாம் ஒத்துட்டு இருக்கா, மீமாம்சான்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா மீமாம்சான்னு என்னப்போ பூஜ்ய சாரம், ஏன்னா வேதவிசாரம். வேதவிசாரத்துல பூர்வகாண்டமோ கர்மாவை பத்தி விசாரிச்சது, மத்தியம காண்டமோ தேவதைகளை பத்தி, இதுவோ அதெல்லாம் ஆராதனம், இதெல்லாம் ஆராத்திய புருஷன், ஆராத்திய புருஷனான எம்பெருமானை பத்தி இங்க விசாரிக்கிறது அப்படின்னு சொல்றதுனால இது பூஜ்ய விசாரம். நீங்க அதனாலதான் மீமாம்சா மீமாம்சான்னு சொல்ற, சரீர மீமாம்சான்னுட்டு. அதுல முதல் மீமாம்சான்றது கர்ம மீமாம்சா, அது ஆரம்பம். ஆரம்பத்துல மீமாம்சா ஆரம்பத்திலேயே இது வந்து
இந்த ஜீவனுடைய சுரூபமானது சித்திச்சுடுத்து. அந்த சித்திச்ச ஜீவ சுரூபத்தை இங்க சோதனம் பண்ற. எப்படிப்பட்ட சுரூபம் நீ சுரூபன்னு? ஆத்மா நித்தியம், அனுஞானம் இருக்கு, அதெல்லாம் சொல்றது அர்த்தம். ஆனால் அது எப்படிப்பட்ட சுரூபம்? அபகதவாசத்துவாதி சுரூபம். இவன் அபகதவாசத்துவாதி சுரூபத்தை உடையவன். இவன் எம்பிரமானுக்கு சேஷமாக இருக்கிறவன், எம்பிரமானுக்கு சரீரமாக இருக்கிறவன், எம்பிரமானால் நியமிக்கப்படுபவன். இப்படி அவனுடைய கர்த்தத்துவம் பராதீனம் எல்லாம் நீயே இங்கதான் சொல்ல போறோம். எத்தனை சம்பந்தங்கள், அம்சாம் சுபாவம், சரீர சரீர பாவம், இப்படி ரக்ஷ ரக்ஷக பாவம், பிதாபுத்திர பாவம், எத்தனையோ அவசரம் போறோம். இவர்கள் அனைத்தும் எங்க தெரிஞ்சுக்க முடியும்? இந்த சாரீரக சாஸ்திரத்தில் தான் தெரியும். அதனால சோதனம் பண்றேன். மீமாம்சனம் சொல்லிட்டான், ஆத்மா நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சூத்திரக்காரர் சொல்லாட்டா கூட அது அர்த்தத்தாக சித்திச்சு வந்தது. அது சித்திச்சா கூட இங்க விசேஷமான நித்தியத்துவம், காரியத்துவத்தையும் சாதிக்கணும், நித்தியத்துவத்தையும் சாதிக்கணும், ரெண்டுத்துக்கும் சமரசம் வரணும். அதனால சாமரசியத்தை காமிச்சு அற்புதமா எந்திரமான சூத்திரத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறார். ஏற்கனவே ஆத்மநித்தியத்துவ ஆத்மாதிகளத்தில் அதை சேவிச்சிருக்கும். அந்த மாதிரி கர்த்தத்துவம் தெரியணும். சில பேர் ஞானம் ஒண்டிதான் இருக்குன்னா, சில பேர் ஞாத்திருத்தம் ஒண்டிதான் இருக்குன்னா, சுவாமியோ ரெண்டுமே இருக்குன்ற சூத்திரக்காரரும் எந்திரமானாரும் ஆச்சாரியாரும், அதாவது ரெண்டுமே இருக்கு, ஞாத்திருத்தம் இருக்கு, ஞானம் இருக்கு, இதெல்லாம் எங்க தெரியும்? அந்த மாதிரி சோதனம் பண்ற. அப்ப ஞாத்திருத்தம் இருந்து போட்டோம், கர்த்திருத்தம் வேண்டாம், அது பிரகிருதிக்கு தான் அப்படின்னு சாங்கியம் கேட்போம். உடனே சாங்கியனை கிரணம் பண்ணோம், கர்த்திருத்தம் இவனுக்கு இருக்கு, ஏன்னா போக்திருத்தம் இருக்கு. அவன் சாங்கியம் சொன்னான், கர்த்திருத்தம் பிரகிருதிக்கு, போக்திருத்தம் ஜீவனுக்கு வேண்டாம். அது எப்படி பண்றது? அது அனுபவிக்கிறது இவனா? அது கிடையாது, ரெண்டுமே இவனுக்கு தான் அப்படின்னு நம்ம சாதிக்கிறோம். அது பராயத்துவம் சொல்லணும், அதையும் நம்ம சாதிக்கிறோம். அதுல அம்சத்துவம் இருக்கு. அந்த அம்சத்துவமானது அந்தரியான சுதிகளை கொண்டு சரீராத்மபாவத்தை கொண்டு சாதிக்கிறோம். அதனால இவைகள் அனைத்தும் நமக்கு தெரியணும்னாக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த சாரீரக மீமாம்சையில இவைகள் எல்லாம் விசாரிக்கணும். இப்படி விசாரிச்சாதான் இது அனைத்தும் நமக்கு அர்த்தமாகும். அனைத்தும் நமக்கு அப்பதான் அர்த்தமாகும். அதனால எந்த விதத்திலையும் எம்பெருமானார் சூத்திரகாரர் இவாழ்லாம் தவறே பண்ணல, உணர்ச்சியே கிடையாது. எல்லாமே நம்ம சித்தாந்தத்துக்கு சரியா அனுசரிச்சு போறாமல் தான் சொல்லிருக்கிறது. அதனால இந்த வாக்கியங்கள் எல்லாமே இங்கதான் விசாரிக்கப்படணும். எது இந்த சாஸ்திரத்துக்கு தேவையோ அவைகளை நாம் அறிஞ்சுக்கணுமோ இல்லையோ? இந்த வேதாந்த சாஸ்திரம் நம்ம தெரிய வேண்டியது என்னது அப்படின்னு அங்க போய் நம்ம எப்படி அனுபவிப்போம், யாரும் அனுபவிப்போம், ரெண்டு பேரோட சம்பந்தம் என்ன, அவைகள்லாம் சொல்லணுன்றதுக்கோசரம் இங்க விசாரணை வேறு ஜீவஸ்வரூபத்தை. அதனால பௌரமுக்தின்றதே கிடையாது, புனருக்தி தோஷமே இங்க வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தால சாய்க்கல. இது பார்ப்போம். நித்யாஜானாதி சக்கரே மருதி பகணவத் பூர்ணமானஸ்ய ஜந்தோ பிரத்யக்தத்வாவபோதாத் பவ பரிஹரணே சர்வதந்திர விஹிதே சுத்தாத்ம ஞானகர்த்தாம் பரபஜனபிதாம் அங்கபேதாம்ச வக்ஷ்யன் மீமாம்சாரம் பசித்யத் வபுஷமபி புனஹ சோதயாமாசு ஜீவம். நித்யா ஞானாதி சக்ரே, நித்தியான அஜ்ஞானம் அது தேகாத்ம பிரம்மன்றது, நித்திய அஜ்ஞானம் அது. ஆதிசப்தம் இருக்கு, ஆதிசப்தத்தினாலதான் சொன்னோம் கர்மா வாசனா ருசி பிரகிருதி சம்பந்தம் இவைகள். இது அப்படியே சக்கரம் அப்படியே சுத்தின்றே இருக்கு. இத சுத்தின்றே இருக்கிறதுல மருதி பகணவத் அப்படின்னா பம் அப்படின்னா நட்சத்திரத்துக்கு பேர் பகணம். பகணம்னாக்க நட்சத்திர கணங்கள், அத மாதிரி எங்க மருதி, மருதினா காத்து,
காத்தடிக்கிச்சு. அதுல இது எப்படி சுத்தமோ, அதாவது மறு சங்கம் காத்து அப்படியே வீசி வீசி அடிக்கிறது, அதுதான் இவங்க எல்லாம் சுத்தின்னு இருக்கலாம் நட்சத்திராதிகள் எல்லாம். அந்த மாதிரி அந்த மாதிரி இது வந்து இந்த ஜீவன் இருக்கான ஜந்து இவன் பூர்ணமான பூர்ணம்னா என்ன பிரமணம், பிரமணம் அப்படியே பிரமணம்னாக்க பிராந்தியன்னு அர்த்தம் இல்லை, அதாவது போறது வர்றது இப்படி கதாகட்டம். நம்ம தானே பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை ஜென்மம் எடுத்தோம், எத்தனை ஜென்மாக்கள், ஒன்னா ரெண்டா? பகுனிமே வெதி தானி ஜன்மானி தவச்சார்ஜுனா தானியகம் வேத சர்வாணி நத்தம் வேத பரம் தப்பாங்கிற கீதையில பிரமாள் பகுனிமே வெதி தானி. ஏமா எக்கச்சக்கமான ஜென்மாக்கள் எனக்கும் உனக்கும், அவைகளை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீ தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற நத்தம் வேத பரம் தப்பா, நீ அதையும் தெரிஞ்சுக்கல நான் தெரிஞ்சுருக்கேன். அதனால நிறைய ஜென்மாக்கள், அந்த ஜென்மாக்கள் போயிட்டு போயிட்டு வந்துருக்கமே, எதுல போயிட்டு வரும்? இந்த உடம்புல. எத்தனை உடம்பு நமக்கு இது பண்ணியிருக்கோம். அதனாலதான் இவரோட சொல்றது, நாம கணக்கு அங்க போனோம்னு வச்சுக்கோங்கோ, மோட்சத்துக்கு போயிடணும், போயிட்டோம்னாக்கா அங்க போய் நமக்கு ஆசை வருது. நாம வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தோம், அதெல்லாம் நமக்கு அப்பாக்கள் யாரு, ஒவ்வொரு ஜென்மாவும் யாரு அப்பான்னு நமக்கு ஆசைப்பட்டோம்னாக்கா, இது பித்ருலோக காமோ பவதி சஸ்ய சங்கல்பா தேவ சர்வே பிதா சமத்திஷ்டந்தே அப்படின்றது வாக்கியம் சந்தேகம் எடுத்து. அங்க போய் பித்ருக்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னாக்கா, அதீதம் இது வரைக்கும் எத்தனை பித்திருக்கள் நமக்கு பிறந்திருக்கா, ஒவ்வொரு ஜென்மாவையும் நமக்கு எத்தனை பித்திருக்கள், இந்த ஜென்மாவும் இருக்குதா, போன ஜென்மாவும் இருக்குதா, இவ்வளவு ஜென்மாக்கள் எத்தனை பித்தாக்கள், அவன் அத்தனை பேரும் ருசியா வருவலாம். அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு ஜென்மாக்கள், அதனால பூர்ணமானம் போயிட்டு போயிட்டு வந்துருக்கோம் நாம, அப்படியே பிரமணம் எந்திராரூடான் மாயையா அப்படிங்கிற திருமாலைக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம சுத்தின்னு இருக்கோம், ஜந்தோகோ ஜந்து ஆயிட்டோம் நம்ம எல்லாரும். அவளுக்கு பிரத்யக் தத்துவ அவபோதா, அல்லது பிரத்யக் தத்துவ பிரபோத, பிரத்யக் தத்துவம் நம்ம ஆத்ம தத்துவம்னு நினைப்போம், ஆத்ம யதார்த்தம் ஆத்மே அகம் 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 நம்ம சொல்ற மொழியோ அதுதான் பிரத்யக் தத்துவம், அதாவது சுஸ்மை பகவானத்துவம். எனக்கு தானே வேற யாருக்கும் பிரகாசிக்காது, எனக்கு வேண்டிதான் நான் என்னுடைய சுரூபம் பிரகாசிக்கும், உங்களுக்கு வேண்டிதான் உங்க சுரூபம் பிரகாசிக்கும். அதனால அந்த பிரத்யக் தத்துவத்தை தெரிஞ்சிருந்தான்னாக்கா ஆத்மீ யதார்த்த ஞானம் வந்ததுன்னாக்கா, அப்போ அதனால பவ பரிகரணை, பவம் பவம்னா சம்சாரம், அது பரிகரணம், அதை போக்குடிக்கணும், அது சர்வதந்திர அதிகீதை. அனைத்தந்திரம்னா சாஸ்திரங்கள், அனைத்து சாஸ்திரங்கள்னாலையும் அதிகீதை ஒரே மாதிரி சொல்லப்படுறது, எல்லா சாஸ்திரம் அதுதான் சொல்றது. நீங்க நியாயமோ மீமாம்சையோ வேதாந்தமோ எதுவானாலும் சரி, இங்கேருந்து எப்படி விடுபட்டு போறது, அப்ப என் சுரூபம் என்ன, நாம எதுக்கு இப்படி கஷ்டப்படணும், ஏன்னா நிஸ்ரேயசமான சுகத்தை அனுபவிக்கணும், அது கொண்டுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சுகத்தை தவிர்த்து வேற யாருமே எதிர்பார்க்கணும். பிறந்த குழந்தையிலிருந்து போக போற குழந்தை பிரியும் தான் வயசான கிழவர்கள் அத்தனை பிரிய எல்லாருமே சுகத்தை தவிர்த்து வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். அதனால சர்வதந்திர அவிகீதை, எல்லா சாஸ்திரக்காரனும் அவிகீதம், விகீதம்னாக்க சண்டை வரும், ஆனா எல்லாருமே ஒத்துக்கிறது தான் சம்சாரத்துல விடப்படணும். அதுக்கு அந்த உபாயம் எது அதுல சண்டை இருக்கு, மோக்ஷரூபம் எது அதுல சண்டை இருக்கு, கொத்தர் கொத்தர் அபிப்பிராய வேதங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாரும் ஒத்துக்கிறது சம்சாரத்துல விடப்படணும், அதுல தோஷமே இல்லை, சந்தேகமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மறைச்சு தான். அது பேர்ல நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னு, சுத்தாத்ம ஞான கர்ப்பம், சுத்தமான ஆத்ம ஞானம், அதை உள்ளடக்கினது, அதை உள்ளடக்கின பரபஜன விதான் சுத்த ஆத்ம ஞானம், அதாவது நம்முடைய ஞான யோகம் கர்மயோகம் ஞான யோகம் இல்லையோ அது, அது சுத்த ஆத்மஸ்வரூபம். எது இந்த உடம்பை உட்கொள்ளும்போ, இந்த உடம்பு நமக்கு எதுக்கு, இந்த உடம்பு எதுக்குன்னாக்கா மோட்சத்துக்கோசரம் உபாயத்தை அனுப்பிக்கிறதுக்கோசரம் அப்படிதான், அதை மாத்திக்கணும். மற்றபடி இந்த மாதிரி அல்பமான சுகத்தை அனுபவிக்கிறவன் அதுக்கு இது உபயோகப்படாது, அது வேண்டாம், அது நமக்கு தேவையே இல்லை.
அதனால சுத்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்க. சுத்த ஆத்ம ஞான கர்த்தா பரபஜன பிதாம், பரபஜன பிதாம், பரபஜனம் பரன பரமாத்மா, பஜனம்னா உபாசனம், பரமாத்மா உபாசனம். அதுல பேதங்கள் எவ்வளவு பேதங்கள் இருக்கு. மூணாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல நிறைய பிரம்ம வித்தியைகளை விசாரிக்க போறாரு. வைஷ்வான வித்யை, பிராண வித்யை, பிராண வித்யை, பிரம்ம வித்யை இல்ல, ஆனந்தமய வித்யை, சாண்டில்ய வித்யை, உபகோசர வித்யை, இந்த மாதிரி நிறைய வித்யைகள்லாம் விசாரிக்க போறேன். எவ்வளவோ விசாரித்தார். அதனால பர பஜனபிதாம் அங்க பேதாம்ச பக்ஷன், அவைகளுக்கு அங்கங்கள் என்ன, யாகங்கள் அங்கங்கள், சமதமாதிகள், சாந்தம், தாந்தம், இந்திரிய நிகிரகம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணணும், அடக்கணும், அவைகளும் தேவை. ஆசிரவ கர்மாக்கள் அவைகளும் தேவை. அந்த மாதிரி பால்யம் பாண்டித்தின் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசே அதமணிஹி அப்படிங்கிறது பிரதாரணம். பாண்டித்யமா, பாண்டித்யம் என்ன அர்த்தம், ஊகா போகம், எது உபாதேயம் எது அனுபாதேயம் அப்படிங்கிறது, எது தேவையானது எது தேவையற்றது அது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுதான் பண்டான் பேர். அதனுடைய பாவம் பாண்டித்யம் அப்படின்னு குமாரவரதன் சாய்க்கிறார். அந்த பாண்டித்யத்தை நாம தெரிஞ்சு அணைஞ்சதோன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு தத்துவ ஞானம் வந்துடும். வந்துருச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும், வாழ்யேன திஷ்டாசி, வால்யம், வால்யம்னா என்ன, சின்ன பசங்க மாதிரி விளையாடுறது இல்லை. குழந்தைகளுக்கு தெரியுமா, குழந்தைகள் அழகா இருக்கு, தான் அழகுன்னு குழந்தைக்கு தெரியறதோ, கர்வம் இருக்கோ, அகங்காரம் இருக்கோ, விகாரம் அதெல்லாம் இல்லையா இருக்கு. அந்த மாதிரி நாம இருக்கணும். கோபதாபங்கள் இருக்கக்கூடாது, நான் பண்டிதன் காமிச்சக்கூடாது. எல்லாம் குடத்திரட்டு விளக்கா இருக்கணும், குடத்திரட்டு விளக்கா இருக்கணும். அந்த மாதிரி நாம இருக்கணும். அதனால அந்த மாதிரி அங்கபேதங்கள் தான் சொல்ல போறேன். அங்கபேதாம்ச பக்ஷ என்ன, அதெல்லாம் சொல்ல போறேன் மூணாம் அத்தியாயத்துல. அதனால மீமாம்சா ஆரம்ப சித்தியத் வபுஷமதி ஜீவம், மீமாம்சா ஆரம்பத்துல, ஒரு மீமாம்சா ஆரம்பத்திலேயே சித்தியத்து வபுஷமதி ஜீவம், சித்தியத்துன்னா சித்திச்ச, வபுஷம்னா சுரூபம் அர்த்தம், ஆத்மஸ்வரூபம், ஜீவத்தினுடைய சுரூபமானது சித்திச்சிருக்கு. சித்திச்சா கூட அந்த சுரூபத்தை சித்திச்ச சுரூபத்தையுடைய ஜீவன் அவனை புனக சோதையா மாத்து. இந்த பாதத்துல இந்த மாதிரி சோதனம் பண்ற இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியாக இங்க சோதனை பண்ற. சோதனை பண்ணி நமக்கு எப்படி எல்லாம் இது பண்ணணுமோ ஞானம் வருமோ அந்த மாதிரி இங்க நமக்கு விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணி அனுகிரகிக்கிறார் சூத்திரகாரர். அவருக்கு எவ்வளவு ஆசை, நாம எல்லாம் நல்லா இருக்கணும். இதான் யோகிகளுடைய சாதுக்களுடைய இது சிந்தனை. சாது பரோபகாரார்த்த பரோபகாராய பலந்தி விரக்ஷாக, பரோபகாராய வகந்தி நத்யா, பரோபகாராய துகந்தி காவகா, பரோபகாரார்த்தம் இடம் சரீரம். அதுக்கே சொன்னோம் உபன்யாசம் சொன்னேன். பரோபகாரத்துக்கோசம்னா மரங்கள்லாம் பழுக்கிறதாம், காயெல்லாம் பழுக்க வச்சு நம்ம கொடுக்கறது. அந்த மாதிரி பரோபகாரத்துக்கோசம்னா நதிகள்லாம் ஜலம் பிரவகிக்கிறது. யார் நிர்மிச்சா நதியே, மனுஷனா நிர்மிச்சான். பரோபகாராய துகந்தி காவகா, பசுமாடு அவ்வளோ பால கிடக்கிறது, அதெல்லாம் நமக்கோசம் தான் அதெல்லாம். அந்த மாதிரி பரோபகாரார்த்தம் இடம் சரீரம். நம்ம ஆச்சாரியங்கள் எல்லாம் சரீரம் ஞானம் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் உபயோகப்படணும், அதுக்கோசம் நாம் பண்ணினா. அதுதான் நமக்கு சுவாமி வந்து இவ்வளவு காலத்தையும் சரித்தார் நமக்கு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு, நாம நன்னா இருக்கணும்னு அவருக்கு ஞானம் வந்துருச்சே போருமே, அவர் என்ன சொல்லுவாரு, எங்க சுவாமி எங்களுக்கு சரித்தாரு அப்படின்னு சுவாமி சரித்தார். அதனால எல்லாருமே இப்படிதான். அதனால இந்த யாசர்ன்றவர் இந்த மாதிரியாக விசாரம் பண்ணி நமக்கு எது எதுனா நல்லதோ அதை அத்தனையும் பண்ணி வச்சிருக்க. அதனால இந்த ஸ்லோகத்தினால இந்த மாதிரி விசாரம் பண்ணது சரியானது, அதுல புனருக்தியே இல்லை, தோஷம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சு வைக்கிறார்.
இந்த அம்சாதிகரணத்தை நித்யா ஜானாதி சக்கரே மருதி பகனவத் ஊர்ணமானஸ்ய ஜந்தோ பிரத்யக் தத்வாவபோதா பவபரிஹரணே சர்வதந்திர விகீதே சுத்தாத்ம ஜான கர்ப்பாம் பரபஜன விதாம் அங்கபேதாம்ச வக்ஷ்யன் மீமாம்சாரம்ப வித்யதே வபுஷமபி புனஹ சோதயாமாசு தீபம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.